மனிதநேயத்தையும் இவற்றின் ஒருமைப்பாட்டையும் இவற்றையெல்லாம் குறிக்கோளாக கொண்ட சன்மார்க்க சங்கத்தையும் நிறுவுவதற்கென்று ஏற்படுத்துவதற்கென்று வள்ளலார் வந்தவர். வள்ளலார் வருகை சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்கு என்பதை இப்போது சிந்திக்கிறோம். வள்ளப்பெருமானே அதை பாட்டில் சொல்லுகிறார். ரெண்டு பாட்டு முக்கியமான பாட்டு வள்ளலாருடைய வருகை திருவவதாரம் இதை பற்றிய ஆதாரபூர்வமான பாட்டு, அகச்சான்றான பாட்டு. அது ரெண்டு பாட்டிலே முதல் பாட்டு வாடோடு வாடென வந்த திருக்கோட்ட மரபில் யானொருவன் என்றோ இந்த வழிபடும் பாடுனுக்கும் திருவிழச் சம்மதமோ. இந்த பாட்டு ரெண்டு தொடர் இதில் வருது. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில், இதில் வாழையடி வாழை, அந்த மரபிலே வந்தவன் ஒருவன் அல்லவா நான். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் வந்தவர்கள் யானொருவன் என்றோ வகையறியேன். இந்த ஏழைப்படும்பாடு உனக்கு சம்மதமோ. இந்த ஏழைப்படும்பாடு இது ஒரு அருமையான தொடர். இந்த ரெண்டு தொடரும் இந்த பாட்டில் வள்ளலாரால் வழங்கப்பட்ட தொடர். இப்போ எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எல்லா துறையிலையும், அரசியலில், சமூகத்தில், கல்வியில், எந்த துறையிலையும் வாழையடி வாழையா, வாழையடி வாழையா, வாழையடி வாழையா அப்படின்னு பேசுறதையும் எழுதுறதையும் நாம பார்க்கிறோம். இந்த தொடர் வள்ளலாருக்கு முந்தி வழங்காத தொடர். வாடை அடி வாடை என்ற தொடரை வழங்கியவரே முத முதல்ல வள்ளலார் தான். அது இப்ப பெரிய வழக்காக நிறைய பயன்படுது. இதை அரும்பு ஆழத்தோடு வள்ளலார் சொல்றார். இதில் நான் ஒருவன் அல்லவாங்கிறார். வள்ளலார் வந்து ஒரு பெரிய மரபில பாரம்பரியத்தில் வருபவர். 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர், அவருக்கு அப்புறம் திருமூலர், அவருக்கு பிறகு சம்பந்த அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் சைவ நால்வர்கள். ஆழ்வார்கள் 12 பேர், சித்தர்கள், பட்டணத்தார், தாய்மானார், வள்ளலார். இப்படி ஒரு மரபு வருகிறது. இது ஆன்மீக மரபு, ஞான மரபு, அறிவு மரபு. இந்த மரபைத்தான் வள்ளலார் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்லுகிறார். ஒரு திருக்கூட்டம், அடியார் திருக்கூட்டம், அல்லார் திருக்கூட்டம். அந்த அல்லார் திருக்கூட்டத்தில் அன்னை காலத்தில் வந்தவர் வள்ளலார். அதனால நான் உதிரி அல்ல, நான் பெரிய பாரம்பரியத்தில் வந்தவன் என்பது இந்த வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவன் அல்லனோ என்ற தொடரில் வள்ளலார் சொல்றார். இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு சம்மதமோ. இந்த ஏழைப்படும் பாடு என்ற தொடர் புதுச்சேரியிலே அந்த காலத்திலே சுத்தானந்த பாரதியார் வாழ்ந்தார். சுத்தானந்த பாரதியார் புதுச்சேரியில் வாழ்ந்தவர். புதுச்சேரிக்கே ஒரு பேரை கொடுத்தவர். மாதவி பாரதியாரும் புதுச்சேரியில் வாழ்ந்தார், சுத்தானந்த பாரதியார் வாழ்ந்தார். அந்த சுத்தானந்த பாரதியார் ஒரு பிரெஞ்சு நாவலை லெஸ் மிசரபிள்ஸ் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தார். அதுவருக்கு அது தமிழில் என்ன பேர் வைக்கலாங்கிற அடிப்படையுமே முதல்ல வரல, தொடவே அவர் கிடைக்கல. அப்புறம் கடைசியில் வள்ளலார் பாட்டில் வந்து இந்த ஏழைப்படும் பாடு என்ற தொடர் தான் அவருக்கு பொருத்தமாக தெரிஞ்சுது. அதனால அந்த பிரெஞ்சுடைய மொழிபெயர்ப்புக்கு ஏழைப்படும் பாடுன்னு பேர் வச்சார் தமிழில். அதுக்கப்புறம் இந்த பேர் ரொம்ப இந்த ஏழைப்படுற பாட்டை பார்த்தியா பார்த்த பார்த்தேன்னு யாரை பார்த்தாலும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பாடல்களை உள்ளடக்கிய ஒரு தொடர் தான் பாடல் தான் வள்ளலார் வந்த காரணத்தை சொல்லுகிறது. ஒரு மரபை சொல்லுது,
வாழையடி வாழையாக நான் வருகிறேன். ஒரு வாழை மரத்தில் ஒரு வாழை மரம் வளரும், புளிய மரத்தில் அந்த மாதிரி ஒரு புதிய புளிய மரம் உண்டாகாது, வேப்ப மரத்தில் ஒரு பெரிய வேப்ப மரம் வராது, வேறு எந்த மரத்திலையும் அந்த மரத்தினுடைய ஒரு சின்ன கன்று வராது. வாழையெல்லாம் இடையறாவது தன்னுடைய வம்சத்தை உற்பத்தி பண்ணுவது. வாழையினுடைய சிறப்பு ரெண்டு சிறப்பு, ஒன்று தன்னுடைய வம்சத்தை இனத்தை இடையறாவது உற்பத்தி பண்ணுவது. ஒரு தாய் வாழை கூழ் ஒன்று மடிந்து போனால் கீழே கீழ்கன்று தோணும், அது புடைத்து வருவதனாலே புடைக்கன்று, கீழே இருப்பதனாலே கீழ்கன்றும்பாங்க, அது தாய் வாழையாகும். அதுக்கப்புறம் வாழை மரம். அதனால் வாழை தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருப்பது ஒன்றின் கீழே ஒன்றாக, அதான் வாழை அடி வாழைங்கிறார். அதில் புங்கடி புங்கு, புளியடி புளி, நெல்லடி நெல்லு, இப்படியெல்லாம் நம்ம மற்ற மரத்துக்கு சொல்ல முடியாது. இப்படி ஆன்மீக ஞானிகள், பெரியவர்கள், அருளாளர்கள், திருவள்ளுவர், திருமூலர், அந்த வரிசையில் இடையறாவது ஒரு நூற்றாண்டுக்கு ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பொருளில் சொல்கிறார். இன்னொரு பொருளில், வாழை மரம் ஒன்று தான் தன்னுடைய உறுப்புகளை, அங்கங்களை, அவயவங்களை உயிர்கோளத்துக்கு மக்களுக்காகவே பயன்படுத்தி தேய்த்து கொள்ளுவது. உங்களுடைய அடிமரம் கிழங்கு மருந்து கொடுவோம், சாப்பாட்டு கொடுவோம். வாழையின் அடிமரம் அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து வாழையாக நல்ல காரியங்களில் அலங்கார பொருளாக வைக்கிறோம், கெட்ட காரியங்களில் அலங்கார பொருளாக வாழைகளை போட்டு சாப்பிட்றோம். வாழைப்பூ நல்ல உணவு, வாழைக்காய் உணவு, வாழைப்பழம் உணவு, அப்புறம் சிப்ஸ் போட்டுட்டு சாப்பிட்றோம். இலை காஞ்சி போச்சுன்னா சரியாக இருந்தால் கூட பொம்மை சேர்த்து வச்சு கொள்ளுகிறோம். வாழை மரத்தினுடைய எந்த ஒரு உறுப்பும் வேஸ்ட் ஆகலை, எல்லாம் பயன்படுது. அந்த மாதிரி ஞானிகள் தங்களை, அவருடைய கால் நமக்காக நடக்கும், அவருடைய கை நமக்காக எழுதும், அவருடைய வாய் நமக்காக பேசும், ஞானிகள் இடையறாவது வருகிறார்கள். அவர்கள் தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் அந்த வாழையடி வாழைங்கிறது. அவ்வளவு அர்த்த புஷ்டியோடு அந்த பாட்டை பாடுறார். அதே போல இன்னொரு பாட்டு, இந்த சன்மார்க் சங்கத்தை நிறுவ வந்தார் என்ற பாட்டு. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அறிவித்திட அவரும் யுகத்தே பரத்தை பெற்றிடுவதற்கென்று ஏனை இந்த யுகத்தே இறைவன் அறிவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இது முழுமையான பாட்டு. ஜனங்கள் எல்லாரையும், உலக மக்கள் எல்லாரையும் சன்மார்க்க சங்கத்தில் சேர்க்கறதுக்காக என்னை இறைவன் வருவித்தான். அதைத்தான் சொல்லுகிறார். சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த அகம் புறம், அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. உடல் வெளுத்திருக்கிறது புறம், உடம்பு மரம் வெளுத்திருக்கிறது புறம், உடையும் உள்ளமும் உள்ள இருக்கு, உடை வெளியே இருக்கு. உடை வெளுத்திருக்கு, உள்ளம் கருத்திருக்கு. உடம்பு வெளுத்திருக்கு, உள்ளம் கருத்திருக்கு. வெள்ள உடைக்குள்ள, வெள்ள உடம்புக்குள்ள உள்ளங்கள் கருப்பா ரொம்பவே இருக்கு. உலகத்தில் பல பேர் கருத்தான் உலக இயல்பான். அதை வரலாறு சொல்லுகிறார். அகத்தே கருத்து உள்ளே கருத்து புறத்து வெளுத்திருந்த வெளிய வெளுப்பாக இருக்கிற உலக மக்கள் அனைவரையும் சகத்தே திருத்தி, நிகத்தே சகத்தேங்கிறது வந்து உலக முனையில் இருக்கிறார். இளம் முதல்ல சொல்றார் சகத்தே, சகத்தே திருத்தின்னா இந்த உலகத்திலேயே திருத்தி. செத்ததுக்கு அப்புறம் இழந்து போன பிறகு மேலுலகத்தில் போய் வைகுண்டத்திலேயே கைராய திருத்தறது இல்லை, இந்த உலகத்திலே திருத்தறது, அந்த இந்த ஊர்லேயே திருத்தறது. அது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே தமிழ்நாட்டிலேயே திருத்தறது, புதுச்சேரியில் இருக்கவங்களே புதுச்சேரியிலே திருத்தறது, இந்த இடத்துலயே திருத்தணும், அடுத்த பிறகு திருத்தறது இல்லை. சகத்தே திருத்தி, இந்த உலகத்திலேயே திருத்தி அவரெல்லாம் சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட, சன்மார்க்கத்தில் கொண்டு வந்து அடைய செய்ய, சேர செய்ய என்னை இந்த யுகத்தை இறைவன் அறிவிக்க விட்டேன் என்று பாடுறார். சன்மார்க்க சங்கத்தில் உலக மக்களை எல்லாம் சேர்ப்பதற்காகவே கடவுள் இறைவன் என்னை அறிவித்தார். கடவுள் தன்னை வரிச்சையே சொல்றார். அதில் வள்ளலார் பிறப்பு என்று சொல்வதை விட வள்ளலார் வருகை என்று சொல்லுவதுதான் சிறப்பான வார்த்தை. வள்ளலார் பிறப்பு என்பதை விட வள்ளலார் வருகை, திருவருகை, அது சமஸ்கிருதத்தில் விஜயம்னு சொல்லுவார்கள். இப்போ ராமகிருஷ்ண விஜயம்
அப்படின்னு ஒரு பத்திரிகை ராமகிருஷ்ண மடத்தில் நடத்துகிறார்கள். அதுக்கு என்ன பொருள், ராமகிருஷ்ணர் வந்தார்னு பொருள். ராமகிருஷ்ண விஜயம், ராமகிருஷ்ணர் வந்தார், ராமகிருஷ்ண இயக்கம் இருக்கு, எல்லாம் நடக்குது. அது மாதிரி வள்ளலார் வந்தார், சன்மார் சங்கம் நடக்குது, எல்லா இயக்கங்களும் இருக்கு. அதில் வள்ளலார் திருவருகையை குறித்த இந்த பாட்டில் இந்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்கென்று என்னை இறைவன் வருவிக்க வருவித்தான். மக்கள் பிறப்புக்கு சாஸ்திரங்கள் என்ன காரணம் சொல்லுங்கன்னு, வினையினால் பிறக்கிறார்கள், கர்மாவினால். பிறப்புக்கு என்ன காரணம், கர்மா வினை, இதுதான் சாஸ்திரம் சொல்றது. நாமெல்லாம் வினையால பிறந்தோம், உலக மக்கள்லாம் வினையினால கர்மாவினால பிறந்தார்கள். அவர்கள் செய்த வினை கர்ம தகுந்தாப்புல. ஆனா வள்ளலாருக்கு வினை கிடையாது, கர்மா கிடையாது. ஒரு காரியத்துக்காக, பர்பஸுக்காக இறைவன் வருவிச்சானா, அந்த பர்பஸ், அந்த காரியம் சன்மார்க்க சங்கம் என்று சொல்லி, சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவதற்காகவே என்னை இறைவன் வருவித்தான் என்று சொல்றார். அப்படி சன்மார்க்க சங்கத்தை வருவித்தார். சென்ற நிகழ்ச்சியில சன்மார்க்க சங்கத்தினுடைய அமைப்பு முறையெல்லாம் நாம பார்த்தோம். அது சன்மார்க்க சங்கத்துக்கு எப்படி எப்படி கொள்கைகள் அமைத்திருக்கிறார் என்பதெல்லாம். அந்த சன்மார்க்க சங்கத்தை அமைத்தவர் வள்ளலார். அதுக்கு தலைவராக தரவில்லை. இப்பெல்லாம் ஒரு சங்கம் என்றால் அந்த சங்கத்தில் யாரார் இருப்பார்கள், ஒரு தலைவர் இருப்பார், துணைத் தலைவர் இருப்பார், அப்புறம் செயலாளர் இருப்பார்கள், அப்புறம் செயலாளர்கள் இருப்பார்கள், ஒரு செயலாளருக்கு மேலே ரெண்டு செயலாளர், மூணு செயலாளர் இருந்தாக்க, அப்புறம் கொள்கை பொறுப்பு செயலாளர்லாம் இப்போ புதுசாக வந்தது. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், நிர்வாகக்குழு, பொதுக்குழு, அமைப்பு, பதவி, இதெல்லாம் உழவர் சங்கங்களுக்கு இப்போ இருந்தது சங்கங்களுக்கு. ஆனால் அந்த காலத்தில் சத் சங்கம் அப்படின்னு சொன்னால், சன்மார்க்க சங்கம்னு சொன்னாக்க, ஒரு குரு மற்றவர்கள் சீடர்கள். வள்ளலார் தன்னை குருவாகவும் சொல்லலை, மற்றவர்களை சிஷியனாகவும் சொல்லலை, தன்னை தலைவனாகவும் சொல்லலை, மற்றவங்களை உறுப்பினராகவும் சொல்லலை. வள்ளலார் இந்த சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் கடவுள்னு சொல்றார். இறைவனை அறிப்பெறும்போது ஆண்டவரே என்னுடைய சங்கத்துக்கு தலைவர், சன்மார்க்க சங்க தலைவனே, நிற்போற்றும் என் மார்க்கம் நின் மார்க்கமே. வள்ளலார் பாட்டில் ஒரு தொடர், சன்மார்க்க சங்க தலைவனே, சன்மார்க்க சங்க தலை அமர்ந்த பதியே. வள்ளலாருடைய அன்பர்கள்லாம் வள்ளலாரை தலைவராக கருதினார்கள், வள்ளலார் இறைவனை தலைவராக கருதினார். அப்ப நீங்க யார் அப்படின்னா, அப்ப சொல்றார், உங்களுக்குள்ள ஒருத்தனாக என்ன வச்சுங்க சன்மார்க்க சங்கத்தை. இப்ப எந்த சங்கத்துக்காவது எந்த தலைவராவது இப்படி சொல்லுவாங்களா, என்ன உங்களை போக வச்சுங்க ஒரு ஆளா, உன்னை ஒரு மெம்பரா வச்சுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏனே நமக்கு ஒருவனாக கொள்வீர், என்ன உங்களுக்குள்ள ஒருவனாக கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனை நமக்குள் ஒருவனாக கொள்வீர். இன்னும் அறிஞ்சு சொல்றார், சன்மார்க்க சங்கத்தவர்களை விளிக்கிறார், சன்மார்க்க சங்கத்தோர் சரியே உமது தாய் வணங்கி சாற்றுகின்றேன், உங்க காலில் விழுந்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி சொல்றேன்னு சொல்றார். சன்மார்க்க சங்கத்தில் சிற்றடியேன் உமது தாழ்வணைஞ்சு சாற்றுகின்றேன். இப்படியெல்லாம் வள்ளலார் பாடி கருத்துக்களை பரப்பி சன்மார்க்கத்தை வளர்த்தார். சன்மார்க்க சங்கத்துக்கு என்று சில கொள்கைகளை உண்டாக்கினார். ஒரு கொள்கை பட்டியலே இருக்கு. சன்மார்க்கத்துக்கு ஒரே கடவுள், அவரை ஜோதி வடிவிலே வழிபட வேணும், சிறு தெய்வங்களை வழிபடக்கூடாது, அந்த சிறு தெய்வங்களுக்கு உயிர் பலியிடுதல் கூடாது, புறா மாமிசம் உண்ணக்கூடாது, சைவனவுதான் உள்ள வேணும், எல்லாரும் சமமாக பார்க்க வேணும், ஜாதி சமயம் எந்த வித்தியாசமும் பார்க்கக்கூடாது. இப்படி பல கொள்கைகளை, மூணு விஷயம்தான் வள்ளலாரில் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இப்போ வயது 85, நான் கிட்டத்தட்ட 20-25 வயசுலேருந்து வள்ளலாரில் ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய 60 வயது அனுபவத்தில் ஆராய்ச்சியில் வள்ளலாரில் மூணு விஷயம்தான் பெரிய விஷயமா, மூணு தலைப்புகள் தான் பெருந்தலைப்பாக எடுக்க முடியும். ஒன்று பக்தி, இன்னொன்று ஜீவகாருண்யம், மூணாவது சீர்திருத்தம். இந்த மூணு தான் வள்ளலார்கிட்ட ரொம்ப பெருசு. பக்தி உலகத்தில் வள்ளலார் பலரில் ஒருத்தர். ஜீவகாருண்யத்தில் அவர் ஒருத்தர் தான். சீதிருத்தத்தில் சிலரில் ஒருவர், சீதிருத்த உலகில் சிலரில் ஒருவர், பக்தி உலகில் பலரில் ஒருவர். ஆனால் ஜீவகாருண்யம் வந்து விட்டு வந்துவிட்டால் ரொம்ப குறைச்ச ஜீவகாருண்யத்தை பேசினவங்க.
வள்ளலாருடைய பக்தியை ஆசிரிய உலகம் எடுத்துக்கொண்டது. வள்ளலாருடைய சீர்திருத்தங்களை நாசிரிய உலகம் எடுத்துக்கொண்டது. வள்ளலாருடைய ஜீவகாருண்யத்தை இவாளும் கைவிட்டுறார்கள், அவாளும் கைவிட்டுறார்கள், அது அதிகமாக பேச மாட்டேங்கிறார்கள். வள்ளலார் ஜீவகாருண்யத்தை பேசுவதற்காகவே வந்தவர். அதனால தான் அவர் வந்து தர்மசாலையை நிலநாட்டினார், அன்னம்பாளி பானை அடுப்பையெல்லாம் ஏற்றினார். அப்படி பல கொள்கைகளை வள்ளலார் கொடுத்தவர். அவர் இன்னும் சொல்றார், தாழ்போல் உரைப்பர் சன்மார்க்க சங்கத்தார், நாள்போர் குறைப்படும் மார்க்க சங்கத்தார். சன்மார்க்கத்துக்கு நேர் எதிர்ச்சி வேண்டும்னா துன்மார்க்கம். சன்மார்க்க சங்கத்தாரை சாதுக்கள்னு ஒரு பாட்டில் சொல்றார், சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள், சன்மார்க்க சங்கத்து சாதுக்களுக்கான சத்தியம் சொன்னேன். சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் தங்கம் வேண்டுகள்னு ஒரு பாட்டிலே பாடுறார், தங்கமே அணையார் கூடிய சன்மார்க்க சங்கத்தித்தேர், தங்கமே அணையார் கூடிய சன்மார்க்க சங்கம், தங்கமே அணையார்கள், தங்கம் போன்று இருப்பவர்கள் சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்தவர்கள் சேர வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும். இந்த சன்மார்க்க சங்கத்தில் அதை முடிவதற்கு வள்ளல் பெருமானுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்தது என்பதை இந்த பாட்டில் இந்த வரியில் நாம் பார்க்கலாம். சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும், சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும். இந்த கண்டு என்பது முருகன் என்ற பொருளில் வந்தது, சங்கம் கண்டவர் வள்ளலார் என்று. இதுதான் சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு. அந்த சங்கம் இன்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது, எங்கும் சன்மார்க்க சங்கம் இருக்கிறது. உலக மக்களை எல்லாம் திரட்டி சன்மார்க்கத்தில் சேர்க்கணும்னு சொன்னார். ஆனால் வள்ளலார் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் யாத்திரை பண்ணவர், தமிழ்நாட்டுக்கு வெளியே அவர் யாத்திரை பண்ணதில்லை. ஆனால் உலகம் முழுவதும் வந்திருக்கிறது. இந்த உலகம் என்று சொல்லும்போது ரெண்டு கருத்தை எடுத்து கொள்ள வேணும். ஒன்று இடம், பெரிய பரந்த இடம் உலகம் முழுவதும். இன்னொன்று ஊர் துறைக்கு ஒரு உலகம். இப்போ பத்திரிகை உலகம் அப்படின்னு சொல்கிறோம், அதை பத்திரிகை துறைன்னு சொல்லலாம், அது டிபார்ட்மெண்ட் மாதிரி. ஆனால் அது உலகம், ஒன்றுமே ஒரு உலகம்னு சொல்கிறோம். சினிமா உலகம், திரைப்பட உலகம், பத்திரிகை உலகம், நடிகர் உலகம், அறிஞர் உலகம் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி உலகங்கிறது ஒரு குரூப்பை குறிக்கிறதுக்காக. ஆனால் எட்டு நிலையில் சொல்லும்போது வள்ளலார் என்ன சொல்லுகிறார், உலகத்தையும் தாண்டி என்னுடைய கொள்கைகள் வியாபித்திருக்கின்றன அப்படிங்கிறார். அதை சொல்லும்போது, அப்போ நான் வேண்டுதல் கேட்டது உறுதல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்த எனது அறுப்புகளை இயம்புவிடல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று உலகம் பூரா பரவணுங்கிறார் சன்மார்க்கம். இப்போ உலகம் பூரா பரவி இருக்கு. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறிவுறுதல் வேண்டும், பாட்டு ஆரம்பம். ஆறுவருக்கெல்லாம் நான் அணுத்துணை செய்ய வேண்டும், ஆறுவர்களுக்கெல்லாம் நான் துணை செய்யணும். எப்பாரும் அப்பாரும் இது எதிர, எப்பாரும் எந்த உலகத்திலும், பார் என்பது உலகம், பாரகம் அனைத்தும் என்று இலக்கியங்களில் வரும். ஆனால் பதம் என்பது உலகம் அல்ல, பதம் என்பது மேல் உலகங்கள், பார் என்பது நில உலகம் பூமியில் இருக்கிறது. பதம் என்பது இந்திர பதம், தேவேந்திர பதம், சிவபதம், விஷ்ணு பதம், இதெல்லாம் தேவ உலகங்கள். நாம் இருக்கிறது மானிட உலகம். இந்த இலக்கியங்களில் பார் என்பது உலகம், பதம் என்பது மேல் உலகங்கள், வான உலகங்கள். வள்ளலார் அதுவரையில் போய் பரப்பணுங்கிறார். வள்ளகத்தோர் வானகத்தோங்கிறார். வள்ளகம்னா உலகம், வானகம்னா மேலுலகம். மேலுலகத்தை சொல்லி அதோட போகாது என்று வள்ளகத்தோர் வானகத்தோர் மத்தகத்தோர் என்று சொல்றார். மாப்பிசை ஒரு புஸ்தகம் எழுதினார், அதுக்கு வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு பேர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுன்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். என்னோட கொஞ்சம் வயதில் மூத்தவர். அவர் புஸ்தகம் கூட முதல்ல வந்துருச்சு.
அப்பந்தான் நான் பெரிய நூல்கள்லாம் வரலாறுக்கு செய்தேன். அந்த வரலாறு என்ற உறுதிப்பாடுன்னு பேர் வந்த காலத்தில் ஏன் இந்த பேர் வைத்தார்கள் என்றால், அப்போ நாடு பூரா தேசிய ஒருமைப்பாடு, நேஷனல் இன்டகிரேஷன், நேஷனல் இன்டகிரிட்டி, தேசிய ஒருமைப்பாடு என்று ஒரு ஒருமைப்பாட்டை ரொம்ப வலியுறுத்தி பேசிக் கொண்டிருந்தார்கள், ஒரு கொள்கையாகவே வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட நேரு ஆட்சிக்கு கொஞ்சம் பிற்காலத்தில் இது. அப்போ மாப்போசி இந்த வரலாறு கண்ட ஒருமைப்பாடுன்னு அந்த பெயரை வச்சார். நான் சொன்னேன், உங்க இந்த ஒருமைப்பாடு வரலாறுக்கு ஒருமைப்பாட்டுன்னு எல்லாம் இருக்கு, ஆனால் இந்த தேசிய ஒருமைப்பாடு பேசுகிற காலத்தில் உங்க புஸ்தகம் வெளிவந்தது, இது அகில இந்தியாவும் பரவும்னு நான் சொல்லி அதுக்கு ஒரு மதிப்புரை வழங்கினேன். என்னை கேட்ட போது அந்த மதிப்புரையை வானொலியிலே வழங்கினோம். அப்போ அகில இந்தியாவும் அந்த புஸ்தகம் பரவிச்சு. மாப்போசி இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் பேசுவார், இங்கிலீஷில் இந்த மொழிபெயர்த்தார்கள். சைலண்ட் அகாடமி அதுக்கு பரிசு கொடுத்தது. என்ன காரணம் என்றால், அந்த தேசிய ஒருமைப்பாடு பேசப்பட்ட நாள். அப்போது என்னுடைய மதிப்புரையை நான் எழுதினேன், வள்ளலாறு தேசிய ஒருமைப்பாடு மட்டும், இப்போ நாம் பேசுவது தேசிய ஒருமைப்பாடு, ஆனால் வள்ளலார் விரும்புகிற ஒருமைப்பாடு சர்வதேச ஒருமைப்பாடு. இது நேஷனல், அது இன்டர்நேஷனல். சர்வதேச ஒருமைப்பாடு, சர்வதேச ஒருமைப்பாடு என்று சொன்னாலும் சாலாது, போகாது. அண்ட ஒருமைப்பாடு என்று சொல்ல வேணும், அண்டாண்ட ஒருமைப்பாடு என்று சொல்ல வேண்டும், அண்டங்களெல்லாம் கடந்து. அதுக்கு சுருக்கமாக சொன்ன யூனிவர்சல் பிரதர்ஹுட், பிரதர்ஹுட்டுக்கு யூனிவர்சல் பிரதர்ஹுட் என்று சொல்லலாம். நேஷனல், இன்டர்நேஷனல், அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல வேணும்னா யூனிவர்சல் என்ற வார்த்தையை விளைஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் பூரா பல வெளிநாடுகளில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் என்ற பெயரில் சங்கங்களை வைத்துக்கொண்டு வள்ளலாருடைய கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருகிற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வள்ளலாருடைய பிறந்த நாள் வருகிறது. ஸ்டேட்ஸில், அமெரிக்காவில் இருந்து 2 நாளைக்கு முந்தைய தொலைபேசியில் கேட்டார்கள், அதுக்கு ஒரு வாழ்த்து கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். நாங்கள் 2 ஆண்டுகளாக வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் செயல்பட்டு கொண்டு வருகிறோம் என்கிறார்கள். வள்ளலாருடைய கொள்கை யூனிவர்சல் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் வார்த்தை அண்டம் என்ற வார்த்தையை புழங்கியிருக்கிறார். இப்போ அண்டம் வந்து ரொம்ப பெருசு. இப்போ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கணும்னா பிரம்மாண்டமாக இருக்கு அப்படிங்கிறோம், பிரம்மாண்டமாக இருக்குங்கிறோம். பிரம்மாண்டம்னா என்ன? மனிதர்களுடைய வாழ்கிற உலகத்தை விட பிரம்மனுடைய உலகம் ரொம்ப அதிகமாக பெருசாக, அதனால் பிரம்மாண்டம்னு பேர் வந்தது. இந்த பிரம்மாண்டங்கிற பேருக்கு மேலே பெரிய பேரை யாரும் பேச்சில் சொல்றதில்லை. பிரம்மாண்டம் ஒருத்தன் இருக்கிறான், அவன் அண்ட ரொம்ப பெருசு அப்படின்னு நம்பாத நாசிகர்கள் கூட நாசிக இயக்கங்களில் கூட்டம் போடும்போது எங்களுக்கு வந்த கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு நண்பரை பார்த்து பிரம்மாண்டத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இப்படி அர்த்தம்னு சொன்னால் அப்படியா நாங்கள் சொல்லப்படாது இதெல்லாம் அப்படின்னு மாத்துறாங்க. வள்ளலார் பாட்டில் சொல்றாரு, பிரம்மாண்டத்தோட விஷ்ணு அண்டம் ரொம்ப அதிகம் பெருசு, விஷ்ணு அண்டத்தை விட சிவன் அண்டம் பெருசு, சிவன் அண்டத்தை விட சதாசிவ ஈஸ்வரன் அண்டம் பெருசு, ஈஸ்வரன் அண்டத்தை விட சதாசிவ அண்டம் பெருசு. சொல்ற பிரம்மாண்டம், விஷ்ணு அண்டம், சிவ அண்டம், ருத்ரன் அண்டம், ஈஸ்வரன் அண்டம், மகேஸ்வரன் அண்டம், சக்தி அண்டம், சிவ அண்டம், நாய அண்டம், விந்து அண்டம், இதெல்லாம் கடந்ததுக்கு அப்பால் அண்டாண்டங்களுக்கு அப்பாலும்னு சொல்றார். இதெல்லாம் உடம்புல இந்த அண்டங்களுடைய அதிபதிகள் இருக்கிற இடம்னு எடுத்து காட்டுவார்கள். அப்படி அண்டங்களுக்கெல்லாம் என்னுடைய கொள்கை உடையது, யூனிவர்சல்னு சொன்னா போராது, அப்படி அத்தனைக்கும் ஒருமைப்பாட்டு கொள்கை என்று சொல்லி இந்த சன்மார்க் சங்கத்தை வள்ளலார் விளக்கி வலியுறுத்துகிறார். அன்னைக்கு ஒரு சங்கமா வள்ளலார் ஆரம்பிச்சார். இப்ப சன்மார்க் சங்கம் அன்றும் இன்றும் என்று ஒத்து பார்க்காதால், அன்றைக்கு வடலூரில் ஒரு சன்மார்க் சங்கத்தை ஆரம்பித்தார். இன்று உலகம் பூராகும் கடலடைந்த நாடுகள் எல்லாம் சன்மார்க் சங்கம் இருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. பிரான்ஸில் ராமலிங்கா மிஷன் என்று ஆரம்பித்து 35 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளி விழாவை கொண்டாடி விட்டார்கள். கடலடைந்த நாடுகளுக்கு போன தமிழர்கள், மலையாவுக்கு போனவர்கள், தென்னாப்பிரிக்காவுக்கு போனவர்கள், சிங்கப்பூருக்கு போனவர்கள்,
இவர்களெல்லாம் தொழிலாளிகளாக கூலி தொழிலாளிகளாக வள்ளலார் சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி வள்ளலாருடைய திருவிருப்பா வெளிவந்ததுக்கு அடுத்த வருஷத்துல தான் போனார்கள். இங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போன தமிழர்கள் கூலி தொழிலாளர்களா வெள்ளைக்காரர்களால் அழைக்கப்பட்டு போனவர்கள்லாம் வள்ளலார் திருவிருப்பா போட்ட வருஷத்துக்கு தான் போனார்கள். அந்த சங்கம் நிறுவி 5-6 வருஷம் ஆச்சு, அருப்பா போட்டு 2 வருஷம் ஆச்சு. நான் திருவிருப்பானுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ல ஒரு காஃபியை சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தேன். எப்படி அது உங்கள்கிட்ட இருக்குன்னு, நாங்கள் முத முதல்ல வந்த தலைமுறையார் இதை எடுத்துகிட்டு வந்தார்கள், இதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள். அந்த மாதிரி போனவர்கள் ஃபிஜி தீவில் சன்மார சங்கம் இருக்கிறது அந்த காலத்தில். இப்படி உடலமைப்பு தொழிலாளர்களுக்காக 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறுக்கு அடுத்த காலப்பகுதியிலேயே போனவர்கள்லாம் உலகம் பூரா சன்மார் சங்கத்தை நிறுவி அந்த கொள்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது பழைய வரலாறுகள். இந்த காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனவர்கள்லாம் படித்து உத்தியோகத்துக்கு போனவர்கள், தொழில் செய்ய போனவர்கள், பெரும்பாலும் உத்தியோகத்துக்கு போனவர்கள். இவர்கள் படிப்பாளிகள், அவர்கள் உடலமைப்பு தொழிலாளர். இவர்கள் இப்போது ஆங்கிலத்திலெல்லாம் யூனிவர்சல் மிஷன் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வரலாறுடைய கொள்கை உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு சங்கம்தான் காரணம் என்பதை சொல்லி இந்த சங்கத்தில் சில கொள்கைகளை அவர்கள் வகுக்கிறார்கள். அந்த சங்கத்தில் சேர்ந்தவர்கள்லாம் அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று, அந்த கொள்கையில் முக்கியமான கொள்கை உணவு கொள்கை, சைவ உணவு தான் சாப்பிட வேணும் என்ற ஒரு கொள்கை. 2-3 அடையாளங்கள் வரலாறுக்கு பெரிய அடையாளங்கள். சைவ உணவு முதல் அடையாளம், 2வது அடையாளம் அன்னதானம் பெரிய அடையாளம். இந்த 2 அடையாளங்கள் வரலாறுக்கு, வேற யாருக்கும் இந்த அடையாளம் போல வேற அடையாளம் கிடையாது. ஒரு சன்மார்க்கசன்னோட ஊரில் இருக்குது, வரலாறுடைய இயக்கம் இருக்குது அப்படின்னாலே அந்த ஊரில் 4 சைவ சாப்பாட்டுக்காரர்கள் இருப்பார்கள் என்பது தெரிந்த செய்தி. அதனால் இந்த 2-3 முக்கியமான கொள்கைகள், ஆண்மனை ஒருமைப்பாட்டில் சைவ உணவு கொள்கை, தாவர உணவு கொள்கை, புலால் மறுத்தல் கொள்கை, ஜீவகாருண்ய கொள்கை, இதுகளை கொள்கையாகவே கொண்டு இதற்காக ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் நிறுவியிருக்கிறார். ஒருமைப்பாட்டுக்கு சங்கத்தை ஏற்படுத்தினார். தர்மசாலைன்னு ஒன்று பண்ணியிருக்கிறார், அது ஜீவகாரண ஒழுக்கத்துக்காக பண்ணியிருக்கார். ஞான சபை ஒன்று வடலூரில் ஒரு பெரிய சபையை கட்டி வைத்திருக்கிறார் ஜோதி வழிபாட்டுக்காக, அது வழிபாட்டுக்காக கட்டியிருக்கிறார். நிறைவாக மேட்டுக்குப்பத்தில் சித்திராக திருமாளிகையில் உடம்போடு மறைஞ்சார் வள்ளலார், அதை சித்தி பெறுவதற்கென்று கட்டியிருக்கிறார். அதனால் வள்ளலாரை பற்றி சிந்திக்கும் போது அவருடைய கொள்கைகள், அவருடைய நிறுவனங்கள் 2 விதமாக சிந்திக்க வேணும். வரலாறு வரலாறு, வரலாறுடைய கொள்கைகள், வரலாறு நிறுவனங்கள், இந்த 3 ஒன்று சேர்த்து தான் நாம் ஒரு 10-15 தலைப்புகளிலே இந்த சிந்தனையை தொடங்கி நிறுத்தி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் உரியது. வள்ளலார் வளர் வாழ்த்துகள் வாழ்வாவது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.